வீடியோக்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னம்மா அதை அழுதுட்டு வர்ற? நீ யாருங்கிற உண்மை அம்மா தெரிஞ்சு போச்சா? இல்லண்ணா, அப்படி வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கேன்னு சொல்லிட்டாருண்ணா. அப்படியா சொன்னாரு? அண்ணா கேட்க போறேன். அந்த பெண் இப்பவே ரெண்டு வார்த்தைப்பா. என்னண்ணா கேட்க போறேன்? ஏயா, என் தங்கச்சி உன்னையே மனசுல வச்சு இவ்வளவு நாளா சேவை செஞ்சுட்டு வந்துச்சு, அதுக்கு துரோகம் நினைக்கிறதுக்கும் மனசு துணிஞ்சது. அப்படி கேட்டுறம்மா. என்னண்ணா கேக்குறது? இனிமே அவர் யாரும் நாம யாரும் ஒரே என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. வேணாம், பாத்தா வீட்டுல கொஞ்ச நாளே நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன். பொண்ணுமா வீட்டை பத்திரமா பாத்துக்க, நானும் அண்ணமும் இப்பவே ஊருக்கு புறப்படணும். நீ எனக்கு செய்த உதவிகளையும் எனக்காக நீ பட்ட கஷ்டங்களையும் என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் உனக்கு செய்த துரோகத்தை எனக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னுடைய இந்த நீ எங்க இருந்தாலும் உன்னை என் இதயம் வாழ்த்திக்கிட்டே இருக்கு. போயிட்டு வரைக்கும் போய் மேக்ஸின்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. சீக்கிரமா வந்துடுங்க சார். அனந்தி, அனந்தி. அம்மா நீங்களா? சௌக்கியமா இருக்கியா? இருக்கேம்மா. அடடே, உன் பொண்ணு எவ்வளவு பெரியவளா வளர்ந்துட்ட. ஆமா நல்லம்மா, எங்க நீ மட்டும் தனியா எங்க புறப்பட்ட? என் கணவர் வீட்டுக்கு போறேம்மா, வெளிநாட்டிலிருந்து. அவர் இந்நேரம் வந்திருப்பாரு. அப்படியா? நீயும் உன் கணவரும் சந்தோஷமா வாழணும் ஆனந்தி. அம்மா, உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம போச்சு, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆனா உங்க கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். உன் மனசு போலவே என் கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. எங்க அத்தானே நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனந்தி அவர் ரொம்ப நல்லவர், என் மேல உயிரையே வச்சிருக்காரு. இதை விட ஒரு பெண்ணுக்கு என்னம்மா வேணும்? உண்மைதாம்மா, ஒரு பெண்ணுடைய வாழ்வும் தாழ்வும் அவளுக்கு அமைகிற புருஷனை பொறுத்துதாம்மா இருக்கு. அம்மா நீங்க கொடுத்து வச்சுங்க, நீங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடோய் வாழணும். அம்மா உங்க யாருமா? இவங்க தாம்மா நமக்கு உயிர் கொடுத்தவங்க. அத்தா, அத்தா சீக்கிரமா வாங்க, வாங்க சீக்கிரம். ஆனந்தி, ஆனந்தி அத வராரு, அவர்தான் என் கணவர். ஐயோ சீக்கிரமா வாங்கத்தா, நான் வரேம்மா. எங்க அத்தானே நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனந்தி அவர் ரொம்ப நல்லவர், என் மேல உயிரையே வச்சிருக்காரு. இதை விட ஒரு பெண்ணுக்கு என்னம்மா வேணும்? அம்மா நீங்க கொடுத்து வச்சுங்க, நீங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடோய் வாழணும். அம்மா இந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய அன்பும் கருணையும் தாம்மா என் கண் முன்னால தெரியுது. நீங்க செய்த உதவிக்கு நான் எந்த கை மாறு செய்யும். இந்த ஏழகத்து உயிர் தாம்மா இருக்கு. இந்த ஏழகத்து உயிர் ஒண்ணுதாம்மா இருக்கு. உயிர் ஒண்ணுதாம்மா இருக்கு. உயிர் ஒண்ணுதாம்மா இருக்கு. அழுதுகிட்டுதான் இருக்கியா? ஏமா இன்னும் எத்தனை தடவை சொல்லிட்டேன்?
இன்னும் உயிரோடு இருக்கிறேன். ரொம்ப பிடிவாதக்கார பொண்ணுமா. சரி, ஊர்ல இருந்து இன்னைக்கு புது பார ஸ்டாபிச்ச குடும்பத்தோட வராங்களா, அவங்களுக்கு வேலை ஏற்படலாம், நாம தான் செய்யும். சீக்கிரம் போய் வேலையெல்லாம் கவனி போ. அதை வந்துட்டாங்க, நான் போய் பாய்ச்சி வந்துடுறேன். போட்டு தயாரா வச்சிருக்கீங்க. நீ போய் காபி படிச்சுக்க கொண்டு வா, நான் போய் காய்கறி வாங்கி வந்துடுறேன். ஏம்மா ஆனந்தி உனக்கு எப்படி தெரியும்? அது ஏம்மா கேக்குறீங்க, அது ஒரு பெரிய கதை. இத வந்துட்டேன், நீங்க போங்கம்மா, நான் கொண்டு வரேன். அத்தா காபி இப்ப வந்துடும். உமா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணி வை, இப்போ வந்துடுறேன். இந்தாங்க காஃபி. இப்படி வைமா. நீங்களா? நீங்க செத்து போயிட்டு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். யாரம்மா நீ? என்ன சொல்ற? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயா, நீங்க படிச்சவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, நீங்களே இப்படி செய்யலாமா? இது உங்களுக்கு நியாயமா? எங்க ஆனந்தி வாழ்வையே வீணாக்கிட்டீங்களே ஐயா. என்ன ஆனந்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நான் அவளுக்கு வேண்டியவதான். நீங்க இங்க நிம்மதியா இருக்கீங்க, ஆனா நீங்க செத்து போயிட்டுதான் நினைச்சு அங்க ஒரு ஜீவன் தினமும் செத்துக்கிட்டு இருக்கையா. உங்களால எத்தனை பேரோட நிம்மதி அழிஞ்சு போச்சு தெரியுங்களா? அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனந்தியை தெரியுமான்னு கேட்டீங்களே, அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தவரே இவர் தான் அம்மா. இவரை நம்பி மோச போன அந்த அப்பாவி பொண்ணு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாம்மா. யார் சொன்ன ஆனந்தி செத்து போயிட்டதா? அவ குழந்தையோட முக்கியமா இருக்கா? ஆனந்தி உயிரோடு இருக்கலா உபா, உனக்கு அவனை தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். அவ கொஞ்ச நாள் என்னுடைய ஆதரவுல தான் இருந்தா. நாம ஊர்ல இருந்து வர்றப்ப மருதூர் ஸ்டேஷன்ல அவளை சந்திச்சேன். நீங்க தான் என் கணவர்னு உங்களை அவளுக்கு காட்டினோம். அவ எதுவுமே பேசாம போயிட்டான். அவ அப்படி ஏன் போனாங்கிறது இப்பதான் எனக்கு புரியும். நான் செஞ்ச ஒரு சின்ன உதவிக்காக என் வாழ்க்கையில குறுக்கிட வேண்டான்னுதான் ஒதுங்கி போயிருக்கேன். கேட்டு நான் பெரும் பழிக்கு ஆளாயிருக்கேன். அவசரப்பட்டு நான் ஒரு நாள் ஒருத்தர் கிட்ட சிரிச்சதுனால தான்மா விதி என்ன வாழ்நாள் பூராவும் அழ வச்சிருச்சு. உனக்கு சொன்னா புரியாதுமா? ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரா, அவருக்கு ஒரு தங்கையா. அந்த தங்கைய அவர் ரொம்ப அன்பா வளர்த்தாரா. அவ அண்ணனால வச்சுட்டு ஓடி போயிட்டாளா. அம்மா வீடு. அப்போ மாமா, மாமா,
மாமா இங்க இல்லம்மா. சிவரார பார்த்துதாமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கேன் இருக்கேன். என்னத்துக்கு இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், ஒண்ணு வேணாமா? இந்தாங்க, இது பையனுடைய ஜாதகம், இது பொண்ணுடைய ஜாதகம், இது ரெண்டுக்கும் கல்யாண பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. முருகா முருகா, இந்த வீட்டு ஜாதகத்துக்கு என் ஜோசியத்துக்கு ராசியே கிடையாது. நான் எந்த ஜாதகம் பார்த்தாலும் ஆனதே இல்லை, அது ஆனந்தி விஷயத்துல பலிக்கல. நீங்க என்னையா சொல்றீங்க? ஏம்மா கேக்குறீங்க? ஆனந்தி செத்ததுக்கு அப்புறம் என்னம்மா பண்றது? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நிறுத்துங்க, என் மக செத்து போயிட்டாரு. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமா? சிவராமா பாபா நல்ல சமயத்துல வந்து. சிவராமா, யாரு பையன்? நம்ம ஆனந்தி செத்து போயிட்டான்னு சொல்றாரு. அவன் உன்ன பாக்க போறேன்னு சொல்லிட்டு போனா எங்கப்பாவா? ஏப்பா பேசாம இருக்கிற? இந்த ஜோசியர் சொல்றதுக்கும் நீ திருதலை முழிக்கிறதுக்கும் எனக்கு நம்ம பயமா இருக்குப்பா. எங்கப்பா ஆனந்தி? எங்கப்பா என் மக? எங்கப்பா? என்னடா சொல்ற? எதுக்காக அவனை மன்னிக்கணும்? ஆனந்தி எங்க கேட்டா ஏன் அப்படி அழுகுற? எங்கடா ஆனந்தி? அவனை ஏமாத்திட்டேன், ஏமாத்திட்டேன். இது வரைக்கும் இங்க ஆனந்தி மாதிரி இருந்தது நீ பெத்தப்பாக இல்ல. சிவராமா, காலம் பூரா அழுதுகிட்டு இருந்த ஒன்ன வேறு அழ வைக்க வேண்டாம் நினைச்சு வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஆனந்தி மாதிரி நடிக்க வச்சம்மா. என்ன ஏமாத்திட்டியடா? என் தலையில கண்ணை தூக்கி போ. என் கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்லி என் கண்ணையே குத்திடா. எங்க ராயா மக? எங்க ஆனந்தி? அது உனக்கு பார மறந்தாலும் வீட்டை விட்டு விரட்டியா இல்ல அவ கொண்டியா? எங்க ராயா? எங்க அம்மா? இதயம் இல்லாதவனுக்கு இவா, நேர்மை இல்லாதவனுக்கு தாயா இருக்கிறதோட ஒட்டி மலடியாவே. நீ சொல்றத நான் கேட்குமா? நான் கேட்கறது பதில் சொல்லு. என் மக எங்க? எங்கடா நடந்ததை மறைக்காம சொல்லு. நான் பெத்த மக எங்கடா? ஆரம்பிய நான் எவ்வளவோ கண்ணு கருத்து மாத அம்மா பாதுகாத்தேன். ஆனா நான் உயிரோட இருந்து அவளை என்னால காப்பாத்த முடியாம போச்சும்மா. கண்ணு இருந்து கிணத்துல விழுகிற மாதிரி அவ யாரோ ஒருத்தரை நம்பி மோசம் போயிட்டாப்பா. குடும்ப கௌரவம் தடிச்சுட்டேன். இனிமே நான் உயிரோட இருக்க போறதில்ல, எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயா போயிட்டாப்பா. மகளே, என்ன விட்டுட்டு போயிட்டியா? என் தெய்வமே, நான் வேதனத்தை உன்னால போக்க முடியும். நீ வேதனைப்பட்டா நான் என்னம்மா செய்வேன்? நான் என்ன செய்வேன்? சிரிங்கன்னு சொல்லுவியே, என்ன ஏம்மா இப்படி அழவச்சிட்டு போனேன்? ஆண்டவரே, என் கண்ணீரை துடைக்க முடியாதுங்கிறதுனாலதான் உன்னை என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டாரு சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். வாழ்க்கை இப்படி ஆறதுக்கு காரணம் நானே தான். நாசமாகிட்டேன். நான் இருந்து உங்களுக்கு அவமானத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். இப்போ என் குழந்தைய அனாதையாகிட்டு போயிடுவேணுங்கிற பயம் எனக்கு வந்துடுச்சு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். வார்த்தை சொல்லிட்டம்மா, உங்க அண்ணன் உயிரோட இருக்கிறத மறந்துட்டியா? இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு போக உன்னை விட மாட்டேன்மா. நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டம்
கஷ்டம் எல்லாம் போதாதா. நானே தேடிக்கிட்டு ஒருவேளை என் கணவர் என்ன தேடி வந்தா என் குழந்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நான் எப்படிமா அவர்கிட்ட சொல்லுவேன்? உன் கணவர், உன் கணவர் என்னென்ன சொல்றீங்க? நீ திருவிழாவுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு உண்மை தெரியாது ஆத்திரப்பட்டு உன்னுடைய புருஷனை நான் கொண்டுட்டேம்மா, கொண்டுட்டேன். இல்லைண்ணா, அவர் சாகல, உயிரோடு தான் இருக்கார். உன் கணவர் உயிரோடு இருக்காரா? அவரை நீ பார்த்தியா? உன் கணவர் உயிரோடு இருக்காரா? அப்படிதான்க்காக தான் அம்மா அவங்க உயிரையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா என்ன சொல்லிருக்கிறமா? அன்னையின் கரங்களிலே அரும்பாக தவழ்ந்தாள், அண்ணனின் கரங்களிலே அழகாக வளர்ந்தாள், ஆசையின் கரங்களிலே மலர சின்ன வயசுல என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறியே, அந்த செல்வந்த அம்மா அதை காப்பாத்தி உயிரோடு உங்ககிட்ட ஒப்படைக்க என்னால முடியாம போச்சு. முதல்ல ஒரு தீ கூட்டிக்கிட்டு வந்து இதான் மகன் சொன்னேன், இப்ப ஒரு கொலை கூட்டிட்டு வந்து இதான் மகன் சொல்றேன். என்ன நம்ப வைக்க நீ கொலை கூட செய்வ? அம்மா, என் மாசை இன்னைக்கு இல்லை, நான் தான் உன் மகன் சொல்றதுக்கு ஆனந்திய உயிரோடக்கியே எனக்கு இல்லையப்பா. ஏன் நீ போய் சொல்றதுக்கு அந்த பச்சை குழந்தையோட ஏன் போய் சொல்ல வச்சு? நினைச்சு நினைச்சு நானும் கொஞ்ச நாள்ல செத்து போயிருந்த சந்தோஷம். ஐயோ ஆனந்தி, அறிவிழந்து தவறு பண்ணிட்டேன், நான் செய்த தவறுக்கு கைவேல பணம் கிடைச்சிருச்சீங்க.
ஆதி நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாயா? உன்னை எதை நினைச்சிட்டு நீ போயிட்டியா? நான் உன்னை ஏமாத்தணுமா? சத்தியமா நான் உன்னை ஏமாத்தணுமா? ஏமாத்தியா ஆனந்தியா, என் மகள் ஆனந்தியா, மகளே கடமையை செய்ய முடியாது என்று தாய் மகத்தில் படிக்க கூடாது போயிட்டியம்மா. அன்னையின் கரங்களிலே அரும்பாக தவழ்ந்தாள் அண்ணனின் அன்பு கரங்களிலே அணையா விளக்காய் நின்றாள். சார், உங்க தங்கியோட வாழத்தா எனக்கு கொடுத்து வைக்கிறேன். இந்த குழந்தையோட முகத்தை பார்த்தாவது நிம்மதியா இருக்கலாம். நான் ஊரு கழிச்சிட்டு போறேன். கூட்டிட்டு போங்க சார், கூட்டிட்டு போங்க. இந்த குழந்தை தாராளமா கூட்டிட்டு போலாம். டைம் ஆச்சு, புறப்படுங்க. குழந்தைய அனுப்ப போது கண்பனி.